வெல்கம் டு மை யூடியூப் அண்ட் இன்ஸ்டா சேனல். ஸோ ஐ முரளி ஹியர். நம்ம வந்து ஃபீல்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபீல்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து நீங்கள் பேட்ஸ்மேனாக இருக்கலாம், போலராக இருக்கலாம், ஃபீல்டிங்கில் ஜீரோ வந்தீங்கன்னா அந்த டீம் வந்து கண்டிப்பாக லூஸ் பண்ணுவாங்க. ஒரே ஒரு கேட்சை ட்ராப் பண்ணால் கூட நீங்கள் வந்து மேட்சஸ்லாம் போயிடும், கையை விட்டு போயிடும், சூன் செஞ்சுரிக்கு மேலே அழைச்சிட்டு போயிடுவான், ஒரு ஆளே ஜெயிச்சிட்டு போயிடுவான். இட்ஸ் ஒன் மேன் கேம் ஆகிடும். கிரிக்கெட் இஸ் ப்யூர்லி அ பேட்ஸ்மேன்ஸ் கேம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாலர் வந்து என்ன தான் திங்க் பண்ணி போல் பண்ணாலும் ஃபீல்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலன்னா அவரால் கேட்சே பிடிக்க முடியாது. ஃபீல்டர்ஸ் என்ன பண்ணணும், முதல்ல கிரிக்கெட் ஆடுறீங்களோ இல்லையோ நீங்கள் நிறைய ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். வீட்டில் கூட டென்னிஸ் பால் போட்டு செவத்தில் போட்டு போட்டு கேட்ச் பிடிக்கணும். என்ன ரப்பர் பாலோ கிரிக்கெட் பாலோ, கிரிக்கெட் பால் ஆடக்கூடாது, வீட்டில் அடிக்காதீங்க, இங்கே வந்து நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ரப்பர் பால்லாம் போட்டு அது எங்கே டிவியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் வந்து போய் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐ எம் டாக்கிங் அபவுட் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட்டர்ஸ், வர முடியாது நெட்ஸுக்கு வர முடியாதவங்க. ஓகே, அப்போ தான் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நேச்சுரலாக வந்து கேச்சஸ்லாம் ட்ராப் பண்ணக்கூடாது. கேட்ச் பிடிக்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சி யூ கேச்சஸ் ஷுட் பி டேக்கன், இந்த ஃபிங்கர் மேலே இந்த ஃபிங்கர் இருக்கணும். இன்னும் யூ ஜஸ்ட் ஆஃப்டர் பால் வந்தோடனே அப்படியே 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 உள்ளே இழுத்துக்கணும் ஃபீல்டிங்கில். ஓகே, இதை தான் இப்படி தான் ஸ்லிப்ஸ்லாம் நிற்கும் போது வாட்ச் த பேட்ஸ்மேன் அண்ட் புட் யுவர் ஹேண்ட் லைக் திஸ் அண்ட் வாட்ச் த பேட் அண்ட் ஆன்டிசிபேட். பால் எட்ஜ் எடுக்க போதா, எப்போ எடுக்கும்னு சொல்ல முடியாது. திக் அவுட் எட்ஜுங்க ரொம்ப குயிக்காக வரும். நீங்கள் 100 கிலோமீட்டர்ஸ் போல் பண்ணிங்கன்னா 140 கிலோமீட்டர்ஸ் நமக்கு வரும் அவுட் எட்ஜ் வாங்கும்போது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்லிப்ஸ்லாம் வரும்போது ஸ்ட்ரைட்டாக வந்தால் கேச்சஸ் இப்படி எடுக்கணும், செஸ்ட்டுக்கு மேலே வந்தால் இப்படி எடுக்கணும், இப்படிலாம் பிடிக்கக்கூடாது, இதெல்லாம் ஓப்பன் ஆகிடும், இந்த பக்கம் போயிடும் ஜாலாம். ஸோ கேச்சஸ் வந்து இங்கே 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 செஸ்ட்டு குயிக்காக ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதனால் ரிஃப்ளெக்ஸ் உள்ளவங்க தான் ஸ்லிப்ஸில் இருப்பாங்க. வெரி குட் க்ளோசிங் ஃபீல்டர்ஸ்னுவாங்க, வெரி குட் அவுட் ஃபீல்டுவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். யூ ஹவ் டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவாங்க. கேச்சஸ்ஸு 10 கேட்சு தான், 1-2 ட்ராப் பண்ணலாம். 10 கேட்சும் விட்டிங்கன்னா டீம் கேட்ச் போயிடும். ஓகேவா, மேட்ச் போயிடும். ஸோ கேச்சஸ் ஷுட் பி டேக்கன் லைக் திஸ். நல்லா ஹைட்டில் போட்டு போட்டு நல்லா இப்படி பாடிக்கு க்ளோஸாக எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் வந்து கரெக்டாக செட் ஆகும். இப்படியே பேப்பர் பேன்லாம் பிடிக்கக்கூடாது. ஓகே, இப்படிலாம் பிடிச்சிங்கன்னா சென்டரில் வந்து விழும். நிறைய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸே பார்த்தீங்க, ஆப்கானிஸ்தானில் வந்து ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் வந்திருக்கவே மாட்டாங்க, நாட் அட் ஆல் குவாலிஃபைடு, சும்மா சிட்டரை ஷார்ட் தேர்ட்மேனில் ஒரு ஈஸியஸ்ட்டு கேட்ச் ட்ராப் பண்ணார். அவங்க பார்த்தா மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, பார்த்தீங்களா இல்லையா. நம்ம மேக்ஸ்வெல்லேருந்து ஒரு கையிலாம் 6 அடித்தார். அந்த மாதிரி வந்து கிரிக்கெட்டை வந்து அப்படியே மாறி போயிடும். கேச்சஸ்லாம் ட்ராப் பண்ணக்கூடாது. ப்ராக்டிஸ், சின்சியர் ப்ராக்டிஸ், ஹார்ட் ப்ராக்டிஸ் வில் ஹெல்ப் யூ இன் ஃபியூச்சர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் லக்.